வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு நாடு தழுவிய அளவில் ஆன்லைன் வர்த்தகத்தால் வணிகர்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அரசிடத்தில் பலம் அழுத்தம் கொடுத்த பிறகு நேரடியாக வணிகம் செய்யக்கூடாது என்பதை மட்டும் வரிகளிலே சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக பல லட்சம் வணிகர்கள் ஓட்டுக்கு வரக்கூடிய அவலம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதற்கட்டமாக நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கிறோம். தமிழகத்திலே ஒரு 50 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அந்த 50 இடங்களிலும் கடுமையான வணிகர்களை அழைத்து வைத்துக் கொண்டு எங்களுடைய சோதனை காலத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு டிசம்பர் 17 அன்று ஆர்ப்பாட்டம் தொடங்க இருக்கிறோம். இதே ஈரோடு மாவட்டத்தில் 5000 மேற்பட்ட வணிகர்களை திரட்டி கொண்டு அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு மாநில மத்திய அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம், தொடர் கடையடைப்பு போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று அரசு விலைவாசியை குறைய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அரசால் தான் விலைவாசி கூடுகிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். குறிப்பாக மின்சார கட்டணம் மாதம் 1 வசூலிக்கப்பட வேண்டும், 2 வசூலிக்கின்ற காரணத்தினால் கடுமையாக கட்டண உயர்வுக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். அதே போன்று கமர்ஷியலுக்கு ஒரு ரேட் என்று வைக்கக்கூடாது, ஒரே சமமாக வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் ஒரே நிலைப்பாட்டிலே அரசு மின்சாரத்துறையை கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி ஒரு நிலை ஏற்படுத்தினால்தான் விலைவாசி குறையும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று அரசு 14 பிளாஸ்டிக் தடை விதித்திருக்கிறது, அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதிகாரிகள் இந்த அரசு எப்படியாவது கெட்ட பேரை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்று பேக்கிங் கவர் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் பயன்படுத்தலாம் என்று சொன்ன பிறகும் கூட அதிகாரிகள் கடை உள்ளே நுழைந்து கவரை அள்ளுவது, அவதாரம் பதிப்பது, இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மல்டிநேஷனல் நிறுவனங்களுக்கு ஒரு உத்தரவு, உள்நாட்டு வணிகர்களுக்கு ஒரு உத்தரவு என்று சொன்னால் நாங்கள் வாக்களிப்பவர்கள் என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.